ஸ்ரீதமிழன் நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு வழங்கவும் மேலும் இது போன்ற ஆன்மீகம் ஜோதிடம் ராசி பலன் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீடாட் தமிழன் நியூஸ் டாட் காம் வலைதளத்தினை பயன்படுத்தவும் இந்த வீடியோ பதிவில் நாம் யார் எல்லாம் பவளக்கல் அணியலாம் யார் அணியக்கூடாது என்பதை பற்றி பார்ப்போம் எப்பொழுதும் ராசிக்கள் என்றால் அதனை நம்முடைய ராசிக்கு ஏற்றாற் போலதான் அணிகின்றோம் உண்மையில் அப்படி அல்ல நம்முடைய லக்னம் என்னவோ அதற்கேற்ற கல்லினை அணிவது நமக்கு நல்ல பலன்களை வழங்கும் தற்பொழுது பவளம் என்ற நவரத்தின கல்லினை யார் அணியலாம் என்று பார்ப்போம் பவளம் என்ற கல்லானது செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லாகும் இது சிவப்பு நிறத்தில் இருக்கும் இதனை செவ்வாய்க்குரிய மேசம் மற்றும் விருச்சிக லக்னக்காரர்கள் அணியலாம் மேலும் குரு பகவானுக்குரிய தனுசு மற்றும் மீன லக்னக்காரர்கள் அணியலாம் சூரியனுக்குரிய சிம்ம லக்னக்காரர்களும் இதை பயன்படுத்துவதற்கு எவ்வித தடையும் கிடையாது சனிக்குரிய மகரம் மற்றும் கும்ப லக்னக்காரர்கள் இக்கல்லினை அணிவதை தவிர்க்கலாம் அதேபோல் புதனுக்குரிய மிதுனம் மற்றும் கன்னி லக்னத்தைச் சேர்ந்தவர்களும் சுக்கிரனுக்குரிய துலாம் மற்றும் ரிஷப லக்னத்தை சேர்ந்தவர்களும் சந்திரனுக்குரிய கடக லக்கணத்தைச் சேர்ந்தவர்களும் இதனை தவிர்ப்பது நல்லது இந்த கல்லானது தங்கத்தினால் ஆன மோதிரங்கள் நகைகளில் பதித்து அணியக்கூடிய ஒன்றாகும் இந்த கல்லினை அணிவதன் மூலம் செவ்வாய் பகவானின் அருளை பெற இயலும் இந்த கல்லினை ஏற்கனவே செவ்வாய் அதீத வலிமையுடன் இருக்கின்ற ஜாதகர்கள் அணிய வேண்டிய அவசியம் இல்லை செவ்வாய் வலிமை குறைந்து இருக்கின்ற பட்சத்தில் இதனை அணியலாம் இதனை அணிவதன் மூலம் இரத்தத்தில் சக்தி அதிகரிக்கும் உடலில் வீரியம் கூடும் உடல் உபாதைகள் குறையும் உடல் வலிமை கூடும் ஈடுபடும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கும் நிலம் சொத்து முதலியவைகளை வாங்க இயலாமல் தவித்தவர்களுக்கு அவைகளை வாங்கும் பாக்கியமும் உண்டாகும் சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பதவிக்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல பதவிகள் கிடைக்கும் நேர்மையாகவும் கடுமையாகவும் உழைத்த போதிலும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்காமல் இருப்பவர்களுக்கு இதனை அணியும் பட்சத்தில் நல்லதொரு உயர்வினை அடைய இயலும் இந்த கллиனை மட்டுமல்ல எந்த கллиனை அணியும் முன்பும் தகுந்த ஜோதிடரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது மேலும் மற்றொரு தலைப்பில் நாம் சந்திப்போம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் நம்முடைய சேனலை லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் மறக்காமல் ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்து நம்முடைய வீடியோக்களை உடனுக்குடன் பெறவும் நன்றி